காலையில் 5 மணி ஷோ அப்படிங்கிறது வந்து அதிகமாக எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ண படங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த எதிர்பார்ப்பு வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமாக கிரியேட் ஆகும். ஒன்று அந்த படத்தோட கண்டென்ட் வந்து காரணமாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தமிழ் படம், அது வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து பயங்கரமான ஹிட்டு. ஸோ அதனால தான் அந்த செகண்ட் பார்ட்டுக்கான அந்த ஹைப் வந்து பயங்கரமாக கிரியேட் ஆச்சு. இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா படத்தில் நடித்த ஹீரோ, இந்த ஹீரோ வந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணும். அந்த வகையில் விஜய், அஜித், சூர்யாவுக்கு அடுத்து சிவகார்த்திகேயன் வந்துட்டார் அப்படிங்கிறது வந்து எந்த சந்தேகமும் இல்லாமல் சொல்லலாம். சிவகார்த்திகேயன் படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த டீசருக்கு வந்து மிகப்பெரிய ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. மற்றபடி டீசர் வந்து ரஜினி முருகன் பார்ட் 2 மாதிரி தான் இருக்குது. நிறையா வந்து பயங்கரமாக ஒரு செட்டு ஒன்று போட்டிருக்காங்க, பயங்கரமான க்ரௌடு படம் ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரியான க்ரௌடு வந்து மெர்சலுக்கு அப்புறம் கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் தான் வந்து பார்க்க முடியுது. பாலசுப்ரமணியனோட கேமரா ஒர்க் வந்து ரஜினி முருகனை பார்த்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருக்குது. டீசரில் ஒரு ஷாட்டில் வந்து சிவகார்த்திகேயனோட மீசையை வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறாங்க, அதில் வந்து ரெண்டு நரைமுடி இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞராக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர வந்து படத்தில் சம்மந்தா இருக்காங்க, சிம்ரன் இருக்காங்க. டீசரோட கடைசியில் சிவகார்த்திகேயன் ஒரு பிளாக் கலர் பிளேசர் போட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு, பின்னாடி ஒரு ஹெலிகாப்டர் வந்து நின்றுட்டுருக்கு. அந்த சீன் ரொம்பவே சீனாக இருக்குது. ஸோ இதை தாண்டி இந்த டீசர் பார்க்கும்போது வந்து ரஜினி முருகன் மாதிரியே இருக்கிறதுனால படம் வந்து ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. பட் அதை வந்து நம்ம இப்போவே வந்து டீசர் பண்ண முடியாது, படம் வந்ததுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.